ஸ்பூன் ரிலாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான் நடக்கும். டென்த்து லெவல் டென்த்தில் வந்து ஏப்ரல் மாதம் தொடங்குதா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 3 ஏப்ரல் 6 மேலே தான் தொடங்குமே டென்த்துக்கு. லெவன்த்து டுவெல்த்துக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்தது காலேஜ் பிஜி யூஜி எம்ஃபில் போட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து செமஸ்டர் தொடங்குங்க. எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கும் காலேஜ் வந்து அட்டண்டன்ஸ்க்காண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுக்கும் காலேஜ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதான் அட்டண்டன்ஸாக அடு இந்த வாரத்தோட க்ளோஸ் ஆயிரும். அடுத்த வாரம் ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான். எங்களுக்கும் எக்ஸாமு, அப்படியே போயிருங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பேகை தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன் தான் ஒரு பேர். ஆனால் பட் இன்றைக்கி எங்கே போட எங்கே போனேன்னா மலைக்கடைக்கு தாங்க போட. சும்மா வந்து லாஸ்ட் டேலாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது, காலேஜ் முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த காலேஜ் முடிச்சிட்டோம்னா இன்னும் அந்த காலேஜ் சைட்லாம் போக மாட்டேங்க, ஜாலியாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் வேறு லெவல். இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு போன ஒரு மல் அது என்னது கொஞ்சம் வீட்டு ஜாமான் அங்கிட்டு போனோம். அதனால் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா வீட்டு ஜாமான் வந்து கரண்டி இது மாதிரி சொம்பு வாங்கலான்னு போனேன். இல்லை இல்லை, தோசை திருப்பி வாங்கலான்னு போனேன். தோசை பரு தோசை திருப்பி வாங்கலான்னு போகிறேன். அப்போ இங்கே வந்து அந்த சைடு போனோம், அந்த பக்கத்து போனோம்னா நம்ம தோசை திருப்பி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தோசை திருப்பி எல்லாம் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்னென்னா காலேஜ் டே ஃபேர்வெல் டேக்கு வந்து நம்ம புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி எல்லாமே வந்து புடவை எடுத்தோம். அதில் புடவையில் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சிங்க. என்னென்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து வெள்ளி போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து புடவை எடுத்தாங்க. 7 பிள்ளைங்க மட்டும் 4 பிள்ளைங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. மணப்பாறைகிட்டதான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு ஆனால் புடவை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புடவை. அந்த ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதனால 4 பேர் இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த ரெண்டு அந்த பொண்ணுங்க சொன்னார்ல, 2 பேர் வந்து வரவே இல்லை. அதனால் 2 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணுங்களும் வந்தாங்க. அப்புறமா வந்து போய் கேட்டதுக்கு, சாரி இல்லைப்பா அதெல்லாம் வித்தாச்சுப்பா அப்படின்னா, இது மாதிரி செட்டு இருக்குமா அப்படின்னா, இல்லைப்பா இப்போ தான் 15 சாரி போன நேற்று தான் நான் கொடுத்தேன், சாரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நம்ம அடுத்த சாரி ஏதாச்சும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7 பேர்த்துக்கு கரெக்டாக மொத்தம் 10 கேர்ள்ஸு, 11 கேர்ள்ஸில் இப்போ 7 கேர்ள்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு புடவை வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னா 525 ரூபா தாங்க. அதை டிஸ்கவுண்ட் பண்ணி 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 475 ரூபா போட்டுக்கிட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நீ பேகுந்தாங்க பேர், ஆனால் பேகு இம்பூட்டு வெயிட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் பாலா வந்திருந்தாங்க சாப்பிட்டு, 2 மணி சாப்பாடு எப்போவுமே 2 பையன் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வந்துடுவார், எங்கே போனாலும் சாப்பாடு கட்டிகிட்டு போனால் தான் வரமாட்டாங்க. இப்போ பேக் கேமரா போட்டுக்கலாம். காலேஜ் பேகு எல்லாம் ஒப்பிட்டு இருக்குங்க. எல்லாம் பேக்கில் புக்கு இருக்கோ நோட் இருக்கோ இல்லையோ எல்லா கரண்டிகளும் இருக்குங்க. புடவை என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே, இது லாஸ்ட் நாள், காலேஜ் முடிய போகுது, அதனால் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் போய் நல்லா ஊரை சுற்றிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வெல்ட்ரி பிஞ்சு வாங்கினேங்க. வெல்ட்ரி பிஞ்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு 4 காய் இருக்குங்க இதில். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது 3 ஒரு இடத்துல வந்து வாங்கினாங்க. இது 1 30 ரூபா, இது 30, இது 30, இது 40, மொத்தம் 100 ரூபாய்க்கு வாங்கியாச்சுங்க. அப்படியே போகும்போது ஏதாச்சும் 2-3 ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே. இப்போ இந்த புடவை தாம்மா நாங்கள் எடுத்திருக்கோம். சுமங்கலி டெக்ஸு, இந்த சுமங்கலின்னு சொல்கிற கடை வந்து செம்ம ஃபேமஸுங்க. மணப்பாறை தான் இருக்குது இந்த கடை. நீங்களும் போய் வேணும்னா வாங்கிக்கலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரு ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதாங்க ஃபோன் நம்பரு, அவங்க ஃபோன் நம்பரு 04, இந்த காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மணப்பாறில் தான் இருக்குது. இப்போ வந்து புடவை வந்து இதுதான், 7 பேத்துக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் புடவை. ப்ளவுஸ் வந்து வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாங்க, தைச்சிக்கலாம். ப்ளவுஸு வீட்டு பக்கத்துலேயே வந்து தைச்சிக்கலாம், ஏன்னா ஒரு அக்கா இருக்காங்க, தைச்சிக்கலாம். பாப்பு குட்டி ஹாய் சொல்லு. ஹாய், என்ன பேக் கேமரா போட்டிருக்கே அத்தை?
இப்போ வந்து நம்ம போட வைக்க. சரி சரி, இங்கே காட்டணும் ஹாய்ன்னு. ஹாய் கட்டு, ஹாய் சொல்லு, ஹாய். இங்கிட்டு வா. இப்போ வந்து நம்ம இந்த புடவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து 575 ரூபா, 575 ஆ 75 ஆன்னு தெரில. இந்த பார்க்கலாம், இங்கே தான் ரேட் இருந்துச்சு. இதாங்க ப்ளவுஸுக்கு வரும். இப்போ தான் போய் அத்தை வாங்கிட்டு வந்தேன். இங்கேங்க 525 ரூபாங்க. அதை வந்து 475 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் சுமங்கலியில். மணப்பாறை சுமங்கலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கடை ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த சாரி. இந்த பேக் கேமரா போட்டுக்கலாம். 3 கரண்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வேறு கடையில் எடுத்தேன். ஆக்சுவலாக அங்கிட்டு எதுவும் போனோம்னா இந்த இது தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வாங்கியாச்சு. இது வந்து 35 ரூபாதாங்க. தோசை தெரிப்பீங்க. என்ன பண்ணுறா? ஆ, உப்பு மூட்டை தூக்குறியா? இதாங்க ஃபேர்வெல் டேக் வாங்கினேன். சாரி, அதாங்க நம்ம ஃபேர்வெல் டேக்கு நம்ம எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக இது முந்தானிங்க சுமங்கலி மணப்பாறையில் இருக்குது. மணப்பாறை பிள்ளைங்க வந்து மணப்பாறை சைட்லேருந்து நிறையா, நான் தான் சொல்லியிருக்கேனே, துவரங்குறிச்சி அப்புறம் திண்டுக்கல் சைடு அப்படிலாம் சொல்லும்போது அவங்க வந்து எப்போவுமே மணப்பாறை போய் தான் போவாங்க. அதனால் மணப்பாறையிலே வாங்கிக்கலாம், அது செம்ம ஃபேமஸான கடைனால மணப்பாறையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிள்ளைங்களும் போய் மணப்பாறையில் போய் வாங்கிச்சுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் போனாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டு எங்களுக்காண்டியே இந்த புடவை வாங்கினாங்க. அந்த புடவை 4 புடவை பிள்ளைங்க எடுத்தேன்னு சொன்னாங்களா, அந்த புடவை மட்டும் 4 பேர்த்துக்கு மட்டும் தனியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு 7 பேர்த்துக்கு இந்த ஒரு புடவையாக நாங்கள் எடுத்துருக்கோங்க. இதான் செம்மையாக இருக்கும். ப்ளவுஸுங்க செம்மையாக இருக்கா? அத்தை புடவை லாஸ்ட் நாளுக்கு கட்டிக்க போகிறோம். சூப்பரா இருக்கா? இதான் ப்ளவுஸா வரும். இல்லு நில்லு, நம்ம மடிச்சுக்கலாம். இப்ப எடுத்துருச்சு. கேமரா பிடிக்க ஆள் இல்லைங்க. இப்ப பாலா வந்திருந்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சூப்பராக இருக்காங்க. காலேஜ் லைஃப்பெல்லாம் செம்ம ஜாலிங்க. சரி, இப்போ நேஷ்னல் காலேஜை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காலேஜை மிஸ் பண்ணுறேன்னா இல்லையோ, எங்கள் ஸ்டாஃபுங்கெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். செம்ம சாருங்க தெரியுமா எங்களுக்கு வந்த ஸ்டாஃபுங்களாம். யாருமே மூஞ்சில் அடிச்சு அப்படியே பேச மாட்டாங்க. அப்படியே தப்பாக பண்ணியிருந்தா கூட அவங்க மன்னிச்சு இது மாதிரிலாம் செய்யாத போன அன்பாக தான் சொல்லியிருக்காங்க தெரியுமா. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் காலேஜ் லைஃப்பை, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதான் பின்கோடுங்க. கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க, ஒரு ஒரு கலராக வந்திருக்கு. ப்ளூ கலரில் போற வாங்கியிருக்கல, புடவை வாங்கியிருக்க அத்தை. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு நான் கட்டின அப்புறம் இது போடுறேங்க வீடியோ. அது வந்து இப்போ ஆள் இல்லை, கேமரா பிடிக்க ஆள் இல்லவே இல்லைங்க. ஆள்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து இதை புடவை நம்ம வந்து ப்ளவுஸு தைக்க கொடுக்கணும். பக்கத்துலேயே தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 200 ரூபாதாங்க இங்கெல்லாம் தைக்க. 200 ரூபா 250 ரூபா தான் வாங்குவாங்க. அப்படியே மிஞ்சி போனால் 300 ரூபா. ஆல்ட்ரேஷனு அந்த இது டிசைன் வச்சதெல்லாம் பண்ணோம்னா ஒரு 300 ரூபா வரும். என் கல்யாணம் ப்ளவுஸே ஒரு 300 ரூபாதாங்க இருந்துச்சு, 350 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் எடுத்த சாரீ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்தோம். 2000 ரூபா மேலே எடுத்திருந்தாங்க. ஆனால் ப்ளவுஸு இது மாதிரி தைக்கும் போதெல்லாம் சும்மா சிம்பிளாக ஒரு 350 300 தான் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த புடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரிங்க, ஒழுங்காக இப்படி எடுத்து இப்படி பார்க்க முடியல. ஏன்னா கேமரா பிடிக்க ஒரு ஆள் இருந்தால் கூட நல்லா நீட்டாக காட்டலாம்.
நீங்களும் இது மாதிரி சுமங்கலி போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மணப்பாரில் தான் இருக்குது. மணப்பாறை அந்த ஸ்டாப்பு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் எடுத்தாப்பில் தான் சுமங்கலி இருக்குது. சுமங்கலி அப்படின்னு விளம்பரத்துலலாம் வந்திருக்குங்க. அந்த கடை செம்ம ஃபேமஸ்ன்னு அப்படின்னு நாங்களாம் ஒரு தடவை அந்த சுமங்கலிக்கு போயிருக்கோம். நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் இந்த அதனால தான் பிள்ளைங்க வந்து சுமங்கலிக்கு போகலாம்ப்பா சுமங்கலிக்கு போகலாம்ப்பா அப்படின்னு எப்போவுமே லாஸ்ட் நாள் இல்லாட்டி நல்லா விசேஷமான நாளுக்கெல்லாம் நாங்கள் பக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு போயிடுவாங்க. சுவை பிரியாணி கரு மண்டபத்தில் தாங்க இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும் சுவை பிரியாணி போகிற மாதிரி. இது மாதிரி மணப்பாறை பக்கமாக ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு மணி நேரம் தான் எங்கள் காலேஜ்லேருந்து அங்கிட்டு போக முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும். கரெக்டாக முக்கால் மணி நேரம் போனோம்னா நம்ம இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி பிள்ளைங்க போணுச்சுங்க. நான் கூட போகவே இல்லை. ஏன்னா பாலா விடவே இல்லை. நீ வேண்டாம் பிள்ளைங்க எடுத்துகிட்டு வரட்டும் எதாதான் இருந்தாலும் செட்டு சரியாக தானே எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது பொண்ணுங்க தான் எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க அவங்களுக்கு தான் நன்றிகள் சொல்லணும். ஏன்னா எங்களுக்காண்டியே போயிட்டு வந்தாங்க. சரிங்க சரிங்க. அந்த புடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நூறு நாள் நாங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள் கட்டுவோம். அதையும் வீடியோவாக எடுத்து போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இனிமேல் தான் ப்ளவுஸ் தைக்கவும் போனோம். என்னோடய கிளாஸ் பொண்ணுங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்காண்டி போனாங்க. ஏற்கனவே நாலு புடவை வந்து வாங்கி அந்த செட்டாக தான் வாங்கலாம் தான் நாலு பேர் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போக்கி காசு யார்ட்டெல்லாம் இருக்கோ கலெக்ட் பண்ணி யதார்த்தமாக போனோம். சரி ஃபேர்வெல் டே வருது, சரி ஏதாச்சும் கட்டலாம். சாருங்கெல்லாம் சொன்னாங்க லாஸ்ட் நாள் கட்டுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், இப்போ என்ஜாய் பண்ணாதான் லைஃப்பை விட்டுறாதீங்க அப்படிலாம் ஜாலியாக சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் புடவை கட்டலாம், பாய்ஸ் எல்லாம் ஒரே செட்டாக எடுத்துட்டாங்க. அதனால சொல்லிட்டு நாங்களும் எடுக்கலாம் அப்படின்னு செட்டாக எடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். அதில் கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. ஆனால் நாலு பேர் தனியாக போயிட்டு ஏழு பேர் தனியாக கட்டுறோம். அதனால் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் மிஸ்டேக் தானே. நாங்கள் அப்பயே கலெக்ட் பண்ணி போகிற பிள்ளைங்க கலெக்ட் பண்ணி போனால் கூட பரவாயில்ல. ஒரு எப்போ ஒரு மாதமாக அந்த சேலையை வந்து என்ன டான்ஸ் என்ன போடலாம் என்ன கலரில் எடுக்கலாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி ஒன்றுமே செட்டில் ஆகலைங்க. எங்களுக்கு மணப்பாறை தான் மணப்பாறு சுமங்கலியில் தான் எங்களுக்கு வந்து செட்டே ஆச்சுங்க. நீங்களும் இது மாதிரி காலேஜ் ஃபேர்வெல் டேலாம் கொண்டாடிக்கிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு வீடியோ போடுறோம். என்னென்ன வீடியோ போடணும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டால் தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற வீடியோ போடுவோம், ஜாலியாக போடுவோம். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து எப்படின்னா கனவன் நல்லா அமைஞ்சிட்டாலே அவ கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு உண்மையிலே நடந்திருக்கு. என் வீட்டுக்கார் என் இஷ்டம் போல தானே விட்டுருக்காரு. எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு நல்ல வீட்டுக்கார் எனக்கு நல்ல கணவன் அமைஞ்சிட்டாங்க. சரிங்க வந்து நான் வேண்டாம் தான் சொன்னேன். வேண்டாங்க எனக்கு புடவை எதுக்கு இந்த கஷ்டத்தில் எதுக்குன்னு தான் நான் கேட்டேன். ஆனால் வந்து பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தாங்க எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட சொன்ன அப்புக்கு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு என் ஃப்ரெண்டுங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை 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 பை.